ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் நாம் பார்க்க பார்க்கப்படுறது ஆப்பிள் பார்த்திங்க ஆமாங்க இந்த ஆப்பிள் பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னே முதல்ல உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே எவ்வளோ ஆப்பிள் சாப்பிட்டுப்பீங்க அப்படி நீங்கள் சாப்பிட்ட ஆப்பிளில் மாவு ஆப்பிள் கடித்தோடனே சாறு வரக்கூடிய ஆப்பிள் சின்ன ஆப்பிள் பெரிய ஆப்பிள் ஸ்வீட்டான ஆப்பிள் புளிப்பான ஆப்பிள்னு இது மாதிரி நீங்கள் நிறைய வகையான ஆப்பிள் சாப்பிட்ருப்பீங்க இப்படி சாப்பிட்ட உங்களுக்கு என்றைக்காவது இந்த கேள்வி துணி இருக்கா அது என்ன கேள்வி அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆப்பிளை வந்து நம்மக்கிட்ட எப்படி பழக்கப்படுத்திருப்பாங்கன்னா ஆப்பிள் சாப்பிட்டா சத்து அப்படின்னு சொல்லி தான் நமக்கு பழக்கப்படுத்தியிருப்பாங்க நாமளும் ஹாஸ்பிட்டலுக்கு யாராவது உடம்பு சொல்லலாம் உடனே பையில் அப்படியே ஒரு ரெண்டு கிலோ வாங்கி போட்டு கொண்டு போய் அவங்க தலையில் கட்டிட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் கிளம்புவோம் அப்புறம் அங்கே போய் கடைக்கார்ட்ட ரேட்டை கேட்டு ஒரு கிலோ மட்டும் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் கொடுத்துட்டு வந்துருவோம் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா கடைக்காரர் பார்த்தீங்கன்னா பெரிய ஆப்பிளாக இருந்தால் ஒரு ரேட்டு சொல்லுவார் சின்ன ஆப்பிளாக இருந்தால் ஒரு ரேட்டு சொல்லுவார் இங்கே தான் நீங்கள் யோசிச்சுருக்கணும் அதாவது பெரிய ஆப்பிளாக இருந்து அதிக காசு கொடுத்து வாங்கினா அதில் தான் அதிக சத்து இருக்குமோ இல்லை சின்ன ஆப்பிளாக வாங்கினா அதில் சத்து கம்மியாக இருக்குமோ அப்படின்ற கேள்வி உங்களுக்கு தோணி இருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு தோணி இருக்கும் ஆமாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்த ஆப்பிளில் சத்து அதிகமாக இருக்குது எந்த ஆப்பிளில் கம்மியாக இருக்கு இல்லை சத்து எல்லாத்துலேயும் அதிகமாக தான் இருக்கா இல்லை எல்லாத்தையும் ஈக்குவலாக இருக்குமா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருங்க இருக்கிறேங்க அதுக்கு முன்னே ஆப்பிளை பற்றி ஒரு சின்னதாக ஒரு வரலாறு பார்த்துட்டு வந்துர்லாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏதாவது போர் அடிக்கடிங்க கிளம்பி போயிடாதீங்க இல்லை ஸ்கிப் பண்ணிட்டீங்க போயிடாதீங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கள் ஆமாங்க ஆப்பிள் ஆப்பிளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு ரகம் இருக்குதுங்க ஆமாங்க இந்த ஆப்பிள் நமக்கு எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மரத்துலேருந்து தான் கிடைக்கிது ஆமாங்க இந்த ஆப்பிள் வந்து வளர்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி அப்படி சூழ்நிலை தேவைன்னு பார்த்திங்கன்னா எல்லா விதமான குளிர் பகுதிகளிலும் இது நல்லா வளரக்கூடியதுங்க ஆமாங்க ஆப்பிள் மரம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வெதை மூலியமாகவோ இல்லை திஷு மூலியமாகவோ முதல்ல ஒரு செடியை உருவாக்குறாங்க செடினா ஒரு கன்று அது வளர்ந்து ஒரு ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டு ஒட்டு போடுறாங்க அது எப்படின்னா கலப்பின மாதிரி எப்படின்னா ஒரு வருடம் ஆனதுக்கப்புறம் அந்த கன்றை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதோடய பகுதியை எடுத்துக்கிறாங்க வேறு ஒரு இனத்தோட கன்று அதாவது வேறு ஆப்பிள் மரத்தோட வெரைட்டியான நம்ம காப்பில் வேணுன்ற அந்த கன்று அது ஏற்கனவே ஒரு வருஷம் வளர்த்துருப்பாங்கன்னா அதை கட் பண்ணி ஏற்கனவே கட் பண்ணதோட பாட்டத்தில் அதோடய டாப்பை வந்து ஒட்டி வச்சு சில நாட்கள் அப்படியே கழித்து பார்த்திங்கன்னா அது வந்து சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும் இதில் கீழே இருக்கிற கன்றை பொறுத்து தான் இப்போ நம்ம வளர்க்க போகிற மரத்தோட அளவு வந்து நிர்ணயிக்கப்படும் அதாவது வந்து இது குள்ளமாக வளரக்கூடிய மரமாக இல்லை நார்மலாக சாதாரணமாக பெருசாக வளரக்கூடிய மரமாகறத இது தீர்மானிக்கும் இந்த ஆப்பிள் மரங்கள் பார்த்திங்கன்னா குறைஞ்சது அஞ்சு மீட்டர்லேருந்து பன்னெண்டு மீட்டர் வரையிலும் உயரமாக வளரக்கூடியவை இதில் மரத்தில் பார்த்திங்கன்னா வீரிய ரக மரம் மிக வீரிய ரக மரம் குள்ள ரக மரம் வறட்சி தாங்கிற ரகம்னு சொல்லிட்டு மரத்தில் வந்து நிறையா வகை இருக்குது இதில் பார்த்திங்கன்னா வீரியம் மிக வீரியலாம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து நிறைய காய் காய்க்குங்க ரொம்ப வருஷத்துக்கு வரும் இதில் அந்த குள்ளே ரகன்றது பார்த்திங்கன்னா நிறைய காய் வரும் ஆனால் அதோடய லைஃப் வந்து ரொம்ப கம்மி ஆப்பிளோட பூ பார்த்திங்கன்னா சும்மா வெள்ள வெளியர்னு அஞ்சு இதழ் கொண்டு இருக்குங்க அதேமாரி அந்த பூ பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க பூக்கும் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் ஆமாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்மளால் ஆப்பிளை அறுவடை பண்ண முடியும் ஆமாங்க ஆப்பிள் எந்த மாதத்துலேருந்து அறுவடைக்கு தயாராகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழுக்க ஆரம்பிக்குன்னு பார்த்திங்கன்னா இலையுதிர்காலங்க ஜூலை ஆகஸ்ட் அப்போ வந்து சீசன் ஆரம்பிக்கவங்க அந்த பல்வேறு ரகம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜூலை ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷம் அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் கண்டினியூவாக வெவ்வேறு ரகத் மூலிமா நமக்கு பழங்கள் உற்பத்தி ஆகி நமக்கு வந்து வந்து சேரும் இந்த ஒரே ரகமாக நமக்கு வராமல் நம்ம நினச்சிருப்போம் ஒன்று சின்னதாக வருது ஒன்று பெருசாக வருதுன்னு ஒன்று இனிப்பாக வர்றதற்கு ஒன்று புளிப்பாக வர்றதற்கு பழம் ஏன் ரொட்டேஷனில் வரத நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கடைகளுக்கு அது இந்த காலகட்டங்களில் நமக்கு வந்து சேரக்கூடிய பழங்கள் தாங்க இப்படியாப்பட்ட சுச்சுவேஷனில் தான் நமக்கு அந்த மாதங்கள் மாறி போய் நமக்கு அந்த சீசனில் என்ன பழம் அங்கே கிடைக்குதோ அந்த பழத்தை கொண்டாந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க மேலும் மரத்தோட வெரைட்டியை பொறுத்து அதில் உருவாகக்கூடிய பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அறுபது கிராம் இடையிலேருந்து ஒரு சில பழங்கள்லாம் இரநூத்தம்பது கிராம் முந்நூறு கிராம் கூட அந்த மரத்துலேருந்து கிடைக்குங்களாம் மேலும் அந்த பழத்தோட வகைகளை பொறுத்து கிட்டத்தட்ட மூணு வாரத்திலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் பழங்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய தன்மை இருக்குங்களாம் நாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஆப்பிளில் வந்து மெழுகு பூசி அதை வந்து பதப்படுத்தி நம்மக்கிட்டே கொண்டாந்து ஆறு ஏழு மாதம் கழித்து பழைய ஆப்பிளெலாம் நம்மக்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படின்னு அதெல்லாம் உண்மை இல்லைங்க சில பழங்களில் அதோடய தோல் அந்த மெழுகு கோட்டிங்கோட தான் இருக்குங்களாம் அது மாதிரியான பழங்கள் தான் இயற்கையாகவே ஆறு மாதம் வரை கெட்டு போகாமல் இருக்குங்களாம் ஆப்பிள் சாப்பிடும்போது நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்பிளை நல்லா வாஷ் பண்ணிட்டு மறக்காமல் அதோடய தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க கண்டிப்பாக அப்படி சாப்பிடுங்க மேலும் பார்த்திங்கன்னா குள்ளமாக வளரக்கூடிய மரம் அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு டு அஞ்சு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா நிறைய பழம் கொடுக்குங்களாம் இதே சாதாரண மரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலுலேருந்து பத்து வருஷம் ஆகுமாங்க அதுக்கப்புறம் தான் அதிகப்படியான விளைச்சல் தருமா இதில் சாதாரண மரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விளைச்சல் தரும்போது எப்படி எவ்வளோ கிலோ தரும்னு பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து இரநூறு கிலோ வரையிலும் தருமாங்க இதே குள்ள மரம் பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோலேருந்து நூறு கிலோ வரையிலும் விளைச்சல் தருங்களாம் ஒரு அறுவடையிலேயே இவ்வளோ தருவலாம் மேலும் இந்த ஆப்பிள் உற்பத்தியில் டாப்பில் இருக்க நாடுகள்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சைனா தான் நம்பர் ஒன்னில் இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அனதர் ஒன் ஒன் பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கிலாந்து கனடா இப்படி மற்ற நாடுகளும் ஆப்பிளை உற்பத்தி பண்ணுறதும் ஏற்றுமதி பண்ணுறதுலையும் முக்கியமாக இருக்காங்க ஆமாங்க இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கலர் வெரைட்டி ஆப்பிளில் கலர் வெரைட்டி நிறையா இருக்குதுங்க அதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது க்ரீன் இருக்குது ரெட் இருக்குது பிளாக் இருக்குது கோல்டன் கலர் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அடுத்தது இந்த ஆப்பிள் நமக்கு என்னென்ன சத்துலாம் இருக்குது அதெல்லாம் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸு அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம் இதில் இருக்க விட்டமின் சி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக நமக்கு செயல்பட்டு நமக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி தருதுங்க மேலும் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது புற்றுநோய் வருவதை தடுக்குதுங்க அதுவும் எது மாதிரி புற்றுநோய்னா மார்பக புற்றுநோயும் குடல் புற்றுநோயும் வராமல் இருக்கிறதில் இது பெரும்பங்கு வகிக்குதுங்க மேலும் பார்த்திங்கன்னா ரத்தத்தோக்கை இருக்கிறவங்க அதை சரி பண்ண டெய்லி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா இது அதை சரி செய்யுங்க ஏன்னா இதில் இருக்க இந்த அயன் சக்தி வந்து அதை சரி பண்ணிவிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்துங்க ஆர்ச்சத்துக்குன்னு தான் சொல்லவே தேவையில்லைங்க அது நம்மளோட செரிமானத்தை வந்து சூப்பராக பார்த்துக்கும் மலச்சக்கல் பிரச்சனை வராமல் இது பார்த்துக்குங்க மேலும் பார்த்திங்கன்னா சக்கரை நோயாள்கள் வந்து இந்த பழத்தை தாராளமாக சாப்பிட்லாங்க இது அவங்களோட சக்கரை அளவை கட்டுப்படுத்தும் மேலும் இது பார்த்திங்கன்னா உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இதய நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுல முதன்மையாக இருக்குதுங்க மேலும் ஆப்பிள் பார்த்திங்கன்னா ஆஸ்துமாவை குணப்படுத்தக்கூடியதுங்க மேலும் ஆப்பிள் பார்த்திங்கன்னா கண் புரை ஏற்படுறதை தடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதாவது ஆப்பிள் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே எல்லா வகையான ஆப்பிள் சாப்பிட்றவங்களுக்கும் இந்த சத்துக்களும் இந்த நன்மைகளும் போய் சேருங்க ஆமாங்க சின்ன ஆப்பிள் பெரிய ஆப்பிள் அப்படின்னு நமக்கு எந்தெந்த வகையில் ஆப்பிள்லாம் கிடைக்கிதோ அந்த எல்லா வகையான ஆப்பிள்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு பொதுவான இந்த சத்துக்களும் இந்த நன்மைகளும் நம்ம அதை சாப்பிட்றதுனால கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் தாராளமாக உங்களுக்கு எந்த ஆப்பிள் கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக சத்தானதாகவும் நன்மையானதாகவும் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் லைக் கமெண்ட் மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோஸோடய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்